வணக்கம் குட்டி சொர்க்கங்களே. அதுதி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகே, அந்த கேள்விக்கு உங்களுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த கேள்வி உங்களோட மனசுலயே இருக்கலாம் இல்லையா? ஓகே, அதுதி நீங்க என்னென்ன கேள்வி என்கிட்ட கேட்டீங்களோ அதெல்லாம் இங்க ஒரு தடவை இவங்களுக்கு சொல்லிடுங்க பார்க்கலாம். எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம சாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், எதுக்கு எதுக்கு நம்ம சாமிக்கு பூஜை பண்ணணும், ஏ சாமி கும்பிடணும்ல கேட்டீங்க இல்லையா? ஓகே குட்டீஸ், உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்றீங்களா? சொல்றேன், அதுக்கப்புறமா நான் உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே ஓகே. நீங்க குட்டி பாப்பாங்களா, காதுல இந்த மாதிரி தோடு போடுறீங்களா, செயின் எல்லாம் போடுறீங்க, பேங்கிள்ஸ் எல்லாம் போடுறீங்க இல்லையா, கொலுசு போடுறீங்க, இதெல்லாம் எதனால ஆனது? கோல்டன் சில்வர். ஆமா, தங்கம் வெள்ளினால ஆனது இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு போட்டா எப்படி இருக்கு மனசுக்கு? ஹாப்பியா இல்லையா? ஹாப்பியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பெரியவங்க கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா? அப்ப நீ இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க? பூமியிலிருந்து தான் கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? நம்மளோட பூமியை தோண்டி எடுத்து அதனோட ஆழத்துல இருந்து தங்கம் வெள்ளி எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, நீங்க நிறையா நேற்று ரோஸ்லாம் வச்சிருந்தீங்க. உங்களுக்கு ஜாஸ்மின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா, மல்லிகைப்பூனா, அதெல்லாம் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க தானே? அப்புறம் லோட்டஸ்லாம் நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம், அரளி, சாமந்தி, இந்த மாதிரி எத்தனையோ அழகழகான மலர்கள், ஃப்ளார்ஸ் எல்லாம் சாமிக்கும் போடுறோம், நாமளும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறோம், நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறோம், ஃப்ளார் பொக்கே பண்ணுறோம். இந்த ஃப்ளார்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்குது? செடியில. சரி, செடி எங்கே முளைச்சு வருது? பூமியில. பூமியிலேருந்து வருது. ரெண்டு, சரியா? அடுத்து மூணாவது கேள்வி என்னோடது. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே? உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஆப்பிள், ஆரஞ்ச். ஓ, ஆப்பிள் ஆரஞ்சு பிடிக்கும். சில பேருக்கு சீதாப்பழம் பிடிக்கும், சில பேருக்கு சப்போட்டா பிடிக்கும், சில பேருக்கு கோவா பிடிக்கும். எனக்கு பப்பாயாவும் பிடிக்கும். ஓகே, பப்பாயாவும் பிடிக்கும் இல்லையா? எவ்வளோ விதவிதமான ஃப்ரூட்ஸ். அப்புறம் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம், நிறைய கீரை சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்றோம் இல்லையா, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் எங்கேருந்து விளையுது? ஃப்ரூட்ஸ் வந்து மரத்தில் வரும். நிறைய விதமான மரங்கள்ல, நிறைய விதமான செடிகள்லேருந்து கிடைக்குது இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து விளையுது? பூமி. பூமியிலேருந்து விளையுது. ஓகே பாப்பா, அப்படி அழகழகான இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாம் போடுறது உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிளாக் கலர் டிஷர்ட் பிடிக்கும் இல்லையா? எவ்வளோ நிறைய நிறைய விதவிதமான ட்ரெஸ் போட பிடிச்சிருக்கு இல்லையா? இந்த ட்ரெஸ், இந்த நூல்லாம் எங்கேருந்து விளையுதுன்னு நினைக்கிறீங்க? பருத்தின்னு ஒரு செடி இருக்கு, அந்த பருத்தி செடியில விளையிற காட்டன் வச்சுதான் இந்த மாதிரி நூல் எல்லாம் தயார்படுத்தி ட்ரெஸ் பண்றாங்க சரியா? ஃபோர்த், நம்ம போடுற எல்லா விதமான ட்ரெஸ் எல்லாமே நமக்கு பூமியிலேருந்து விளையிற பருத்தியிலேருந்து தான் கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் வாழ்றதுக்கு யார் வெப்பம் கொடுக்குறாங்க? சூரிய பகவான் நம்மளுக்கு வெப்பம் கொடுக்குறார். சூரிய பகவான் வரும்போது நமக்கு இந்த பூமி எல்லாம் பிரைட் ஆயிடுது, பகல் ஆயிடுது. அப்புறம் நம்ம எல்லாரும் வேலை பண்ணி வேலை பண்ணி டயர்ட் ஆயிடுறோம். அப்புறம் நம்ம எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன ஆயிடுது? சூரிய பகவான் போயிட்டு வேற யார் வராங்க? நிலா. நிலா வரார், சந்திர பகவான்னு சொல்லுவோம். நிலா வர்றார், மூன் வர்றார். அவர் என்ன பண்றார்? நம்மள ஹாட்டா அந்த பூமியை கூல் பண்ணிடுறார் சரியா? அப்புறம் டார்க் பண்ணிட்டார். அப்ப நம்மளால நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியுது இல்லையா? ரொம்ப சில்லுன்னு இருக்கும், சில்லுன்னு ஆயிடும். அப்ப நம்மளால நல்லா படுத்து ஓய்வு எடுக்க முடியுது இல்லையா? ஸோ இதெல்லாம் கரெக்டா வராங்க. நம்மளாம் கூட சாட்டர்டே சண்டே ஆனால் லீவ் போட்டுக்கிறோம். என்னைக்காவது சூரிய பகவான்
ஓ ஐ அம் சோ டயர்ட் ரொம்ப நாளா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரெஸ்ட் வேணும் கேட்டிருக்காரா இல்ல எனக்காவது நிலா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரா வர முடியாது லேட்டா வருவோம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படி இருக்கும் போது இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற இந்த இயற்கையோட சக்தியை தான் இறைவன் நம்ம வழிபடுறோம் கொடுக்குற ட்ரெஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃப்ரூட்ஸ் நம்ம போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸ் இல்லையா எல்லாமே ஈவன் நம்ம வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணி போகிறோம் நமக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிச்சிடும் வேலைக்காக அம்மா அப்பா எல்லாரும் வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க இல்லையா அந்த வெஹிக்கிள்ஸில் போடுற பெட்ரோல் எங்கேருந்து கிடைக்குது ஸோ இந்த பூமி இந்த சன் இந்த மூன் ஏர் வாட்டர் இந்த மாதிரி நிறைய பவர் அந்த நேச்சரோட பவர் தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் நம்ம நன்றி சொல்லணும் கடவுளுக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து எங்களுக்கு தேவையான ஃபுட் கொடுத்துருக்கீங்க ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க இருக்கிற இடம் கொடுத்துருக்கீங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்க நிறைய மலர்கள் கொடுத்துருக்கீங்க நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா என்னெல்லாம் நம்ம ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு வேணுமோ அத்தனை இங்கே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்கு நம்ம தினசரி நம்மளோட அன்பை தெரிவிக்கணுமா வேணாமா அன்பை தெரிவிக்கணும் அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா வேணாமா நன்றி சொல்லணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் டெய்லி டெய்லியும் சாமியை வணங்கணும் வணங்க வணங்க கடவுள் நமக்கு ரொம்ப நல்ல புத்தி கொடுப்பார் சரியா ஷார்ப்பான புத்தி ஆமா ஷார்ப்பான புத்தி கொடுப்பார் நல்ல அறிவு இருந்தா நம்ம நல்ல லீடர்ஸா உருவாக்க முடியும் நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும் சரியா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டாடா டாடா